தனுஷ் நடிப்பில் நானே வருவேன் படம் வெளியானதையொட்டி கோவையில் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நடிகர் தனுஷ் செல்வராகவன் கூட்டணியில் வெளிவந்த அனைத்து படங்களும் மிகவும் பேசப்பட்ட நிலையில், நீண்ட இடைவெளிக்கு பிறகு கலைப்புலி தானு தயாரிப்பில் செல்வராகவன் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் உருவான நானே வருவேன் திரைப்படம் இன்று வெளியானது. இந்நிலையில் கோவையில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் ரசிகர்கள் காலை முதல் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்ட தனுஷ் தலைமை நற்பணி மன்றத்தினர் காந்திபுரம் 100 அடி சாலையில் அமைந்துள்ள கங்கா திரையரங்கில் தனுஷ் படத்தை ஆடல் பாடலுடன் உற்சாகமாக வரவேற்றனர். எங்கள் தலைவருடைய படம் மீண்டும் இப்போதான் வெற்றி அடைஞ்சு ஒரு 50 நாள் கூட ஆகலை, மறுபடியும் ஒரு வெற்றி படத்தை கொடுக்க வந்திருக்காங்க. இயக்குனர் செல்வராகணும் தனுஷ் சார் அவர்களும் வந்திருக்கிறாங்க. மறுபடியும் இன்றைக்கி ரசிகர் இன்றைக்கி காலைல 8 மணி ஷோ இன்றைக்கி கோயம்புத்தூர் கங்கா தியேட்டரில் சிறப்பு காட்சி போட்டிருக்கோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனுஷ் சார், செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. மிகப்பெரிய வெற்றி அடையும் பண்ணி இந்த சந்தமே இல்லை. 12 வருஷம் கழித்து வந்து யுவன் சார், அதே மாதிரி வந்து செல்வராகவன் தனுஷோட கூட்டணி 12 வருஷம் கழித்து வருது. எத்தனையோ போராட்டத்துக்கு பிறகு இந்த படம் வருது. போராட்டத்துக்கு பிறகு எந்த ஒரு படமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெற்றியை நோக்கி தான் பயணிக்கும். அதே மாதிரி தான் எங்களுடைய நானே வருவேன், மீண்டும் நானே வருவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து தனுஷ் சார் கூட்டணியும், யுவன் சங்கர் ராஜா கூட்டணியும், செல்வா சார் கூட்டணியிலையும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். எத்தனை தடைகள் வந்தாலும் தனி ஒருவனாக நின்று ஜெயிக்கக்கூடிய திறமைசாலி வந்து எங்கள் தனுஷ் சாருக்கு இருக்குது. அவர் எங்கேயோ போயிட்டார், இனி மேன்மேலும் வெற்றி படிக்கட்டில் வருவார். நன்றி.